திரு விஜயகாந்த் அவர்களுக்கு இறங்க நல்ல நண்பர், இனிய மனிதர். நம்முடைய மறைந்துவிட்ட இயக்குனர் மாமேதை டி ஆர் ராமன் அவர்கள் இயக்கிய சட்டம் சிரிக்கிறது படத்தில் அவர் நடித்த போது அவருக்காக நான் பாடல் எழுதி இசையமைத்தேன். அதே போல மறைந்துவிட்ட இயக்குனர் திரு ராஜசேகர் அவர்கள் இயக்கிய திரு தானு அவர்கள் தயாரிப்பில் உருவாகிய கூலிக்காரன் படத்துக்கு கேப்டன் நடித்த அந்த படத்துக்கு நான் தான் பாடல்கள் எழுதி இசையமைத்தேன். நான் என்றால் என் மீது அவருக்கு ஒரு தனி பிரியம், என் மீது ஒரு தனி அன்பு வைத்திருந்தவர். எங்கள் இருவருக்கும் இடையில் ஒரு பெரிய நட்பு பாலம் இருந்தது. சினிமா எங்களை சேர்த்து வைத்தது. ஆனால் அரசியல், அவர் தேமுதிக என்ற ஒரு கட்சி ஆரம்பித்ததற்கு பிறகு நான் லட்சிய திமுகவின் தலைவர் என்ற முறையில் எங்கள் இருவருக்கும் இடையிலே யாரோ உருவாக்கிய சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த கருத்து வேறுபாட்டை எல்லாம் மீறி ஒரு முறை கேப்டன் அவர்கள், அவர் நல்ல வெள்ளை மனம் உடைத்தவர், நல்ல உள்ளம் உடைத்தவர் என்ற காரணத்தால் என் மகன் சிலம்பரசன் மீது அவருக்கு ஒரு தாளாத அன்பு உண்டு. அவர் நடிகர் சங்கத்தின் தலைவராக இருந்தபோது என் சிலம்பரசன் ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு லிட்டில் சூப்பர் ஸ்டாராக இருந்த அந்த பையனை தட்டி கொடுத்து வளர்த்தவர் கேப்டன் அவர்கள். அவர் நடிகர் சங்கத்தின் தலைவராக இருந்தபோது எந்த நிகழ்ச்சி என்றாலும் அந்த நிகழ்ச்சியிலே சிலம்புவை அழைத்து நடனமாடுவதாக இருக்கட்டும், சிலம்புக்கு அவர் முன்னுரிமை கொடுப்பதாக இருக்கட்டும், அவர் சிங்கப்பூருக்கு சிலம்பை அழைத்து சென்றால் கூட அங்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை அவர் ஒப்பிட்டு சொல்லும்போது லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிலம்பரசன் என்று சிலம்பரசனை எஸ்ஆரை பற்றி குறிப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மனம் படைத்தவர் அவர் கேப்டன். அது மட்டுமல்ல, சிலம்பரசன் நடித்த காதல் எழுவதில்லை படத்தை நான் தயாரித்து இயக்கிய போது அதன் தொடக்க விழாவுக்கு அவர் வந்தவர். அப்படிப்பட்ட அந்த கேப்டன் அவர்கள், அவருக்கும் எனக்கும் அரசியல் ரீதியாக ஒரு மனக்கசப்பு இருந்தபோது அவர் விமானத்தில் வந்து கொண்டிருந்த போது என் மகன் சிலம்பரசனை பார்த்து, தம்பி சிம்பு, அப்பாவுக்கும் எனக்கும் பெரிய நட்பு, நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள், அரசியலில் யாரோ வச்ச வேட்டு, அப்பாவுக்கு என் மேலே ஏதோ வருத்தம் இருக்கு போல இருக்கு, அப்பாட்ட அந்த வருத்தத்தை போய்கிட்டுப்பா, நான் அப்பாட்ட பேசணும்னு சொன்னேன்னு சொன்ன பிறகு அதற்கு பிறகு என் மகன் சிலம்பரசன் போட்டு கொடுத்த பாலம், நாங்கள் மீண்டும் இருவரும் நண்பரானோம். அதற்கு பிறகு நான் அவரை பற்றி எந்த அரசியல் கருத்துக்களையுமே சொல்லாமல் இருந்தேன். ஆனால் இன்றைக்கு அவர் திடீரென்று மறைந்து விட்டார் என்ற செய்தி கேட்டவுடன் வெளிநாட்டிலிருந்து என் மகன் சிலம்பரசன் 3 முறை ஃபோன் செய்து, அப்பா நான் வெளிநாட்டில் இருக்கேன், 2 ஃப்ளைட்டு பிடிச்சி விமானம் பிடிச்சி நான் வரணும், வர முடியாத சூழ்நிலை இருக்கனே, அப்பா உங்களுடைய உடல்நிலை, நீங்கள் எங்கேயும் போகிறதில்லை, நீங்கள் போக மாட்ட போகிறது கஷ்டம், ஆனாலும் எனக்காக கேப்டனுக்கு மரியாதை செலுத்த, அந்த இறுதி மரியாதை செலுத்த நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னதற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு, ஆனால் அவர் கூலிக்காரன் படத்தின் வெற்றிக்காக அவருக்கு வெற்றி மாலை வாங்கிய இந்த கரம் இன்றைக்கு இப்படி ஒரு மலர் மாலை வாங்கிய போது நான் என் கண்கள் கண்ணீரை சிந்தியது என்று சொன்னால் அவர் மீது எனக்கு உண்மையில் இருந்த பாசம், என் மகனுக்கு இருந்த பாசம். அதனால் அவருடைய ஆத்மா சார்ந்த அவரை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் தேமுதிக தொண்டர்களுக்கும் என்னுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திக்கின்றேன். நன்றி. தான் உழைத்த சம்பாதித்த மனத்திலிருந்து தாராளமாக உதவி செய்து பலருக்கு வாழ்க்கையில் துணையாக இருந்தவர். அரசியலில் அவர் களம் புகுந்த போது டாக்டர் கலைஞர், செல்வி ஜெயலலிதா போன்ற மிகப்பெரிய ஆளுமைகள் உயிரோடு இருந்தார்கள். ஆனால் துணிச்சலாக அரசியல் கட்சியை தொடங்கி எதிர்க்கட்சி தலைவர் உயர்ந்தவர். லட்சோபலட்சம் தொண்டர்களையும் கட்சியினுடைய கிராமம் தழுவிய கட்டமைப்பையும் கட்சி ரீதியாக ஏற்படுத்தி கட்சியை பலப்படுத்தி வளர்த்தவர். சமீபமாக சில ஆண்டுகளாக உடல்நல குறைவாலே மருத்துவமனையில் நோயிட்டிருந்த கஷ்டப்பட்ட அவர் திருப்பி வருவார் என்று எல்லோரும் அவளோடு எதிர்பார்த்தோம். ஆனால் மிகப்பெரிய ஏமாற்றம், அவருடைய மறைவு மிகப்பெரிய துயரம் தரக்கூடியது. தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களிலே நெஞ்சங்களிலே திரையுலகமாக இருந்தாலும் சரி அரசியல் உலகமாக இருந்தாலும் சரி என்றென்றைக்கும் விஜயகாந்த் அவருடைய புகழ் நிலைத்து நிற்கும். விஜயகாந்த் அவருடைய புகழ் வாழ்க. எனக்கு 30-35 வருஷமாக அவரை நன்றாக அறிவேன். நிறையா நிகழ்ச்சிகளில் சினிமா நிகழ்ச்சி, அரசியல் நிகழ்ச்சி, என்னை வீட்டுக்கு அவர் வந்திருக்காரு, அவர் வீட்டுக்கு நான் போயிருக்கேன், இப்படி வந்து பல தடவை நாங்கள் வந்து
சந்தித்து பேசி ஒன்றாக பல நேரத்தில் பழகக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைச்சது. இந்த பசுமையான நினைவுகள் அவையெல்லாம் இப்பவும் மிகுந்த அன்பாக இருப்பார். நானும் ஒரு நல்ல ரொம்ப பிரியமாக இருப்பேன். போன வருஷம் கூட போய் வீட்டில எல்லாம் பார்த்துட்டு வந்தேன். அதனுடைய அவரோட பழகிய நாட்கள் பசுமையான நாட்கள் என்றும் நினைவு நிறுத்தக்கூடிய நாட்கள். கூட்டணியில முக்கிய பங்கு வகித்தார். மிகச்சிறந்த தலைவர், நேர்மையான மனிதர், அதாவது உள்ளன்று வைத்து புறம் ஒன்று பேசாதவர், எல்லோரையும் மதிக்கக்கூடியவர், எல்லோரிடத்திலும் அன்பாக பழகக்கூடியவர், நல்ல மனிதர், நல்ல அரசியல் தலைவர், நல்ல கலைஞர். அவருடைய இழப்பு மிகப்பெரிய பேரிழப்பாகும். நல்ல அவர் ஆத்மாவில் சாந்தி அடையணும், அதுக்காக எல்லாருடைய சார்பில் வேண்டிக்கிறேன். குறிப்பாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இன்னும் அவர் நூறாண்டு காலம் இருந்து வேறு ரூபத்தில் இருந்து வாழ்ந்து நிறைய இளைஞர்களை உருவாக்கிட்டு இருந்தார், இன்னமும் தொடர்ந்து அதை செய்வார். அவருடைய ஆன்மா அங்கிருந்து எங்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணும். ஒரு வாக்கியம் இருக்குது, யாவரே இருந்தும் யாவரே வாழ்ந்தும் யாவரே உருவமாயின் தேவரீர் எல்லாம் திருவிழம் அறிய திசைமுகம் எனக்கு வேறு உள்ளதோ, பாவலான் ஒருவன் செந்தமிழ் கருங்கி பறவையார் உடலை மாற்ற ஏவலால் ஆகி இரவலாம் உழன்ற இறைவனை ஏக நாயன். அவருடைய அந்த ஆத்மா சாந்தி அடையும் போது கடவுள் அவர் செஞ்ச தொண்டு பணி நல்ல உள்ள எல்லாத்துக்கும் மொத்தமாக கடவுள் பக்கத்தில் இருந்து அந்த ஆன்மாவை அப்படியே எடுத்து இன்னொருத்தர் உடம்புல கொடுப்பாரு, அது நிச்சயமாக தெய்வ வாக்கு பழிக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ள நம்ம எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணணும்.